ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பாதாம் ட்ரிங்க் எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பாதாம் ட்ரிங்க் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு டம்னரில் ஒரு இருபது பாதாம் வந்து நான் ஊற வைக்கிறேன் இந்த பாதாம் வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஊற வச்சிடணும் நல்லா ஊறினா தான் அரைக்க இருக்கும் நல்லா அரைஞ்சாதான் தான் நமக்கு வந்து பாலில் சேர்க்கும் போது குடிக்கும்போதும் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போது ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு டம்ளர் ஆக்க போகிறேன் சரிங்களா ரெண்டு டம்ளர் பாலை வந்து ஒரு டம்ளர் ஆக்கணும் அப்போ தான் அந்த வந்து அந்த பாதி குவான்டிட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம பாதாம் பருப்பு பூரை வச்சோம் இல்லையா அதை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம பால் பார்த்திங்கன்னா பாதி அளவு வந்து குறைஞ்சிருச்சு இதை ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த பாதாம் வந்து நல்லா வேகணும் அந்த பாலில் வெந்தால் தான் வந்து குடிக்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்து நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கலருக்காக நல்லாயிருக்கும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தித்திக்கும் குழந்தைங்களால் குடிக்க முடியாது அதனால் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க நம்மளும் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து மட்பாட்டில் ஊற்றுறேன் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மேலே வந்து தூவிட்டு ஒரு ரெண்டு மூணு குங்குமப்பூ வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக சில்லாக நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ